வணக்கம். நம்ம நீங்களுடைய லெவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன்பு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச ஒரு நாள் போட்டி கிரிக்கெட்டில் அயர்லாந்தும் வெஸ்ட் இண்டீஸும் மோதிக்கிறாங்க. இதில் வெஸ்ட் இண்டீஸோட அணியோட ஓப்பனராக ரெண்டு பேர் இறங்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் கேம்பல், சாய் போப் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இறங்குறாங்க. இவங்க வாட்டி இறங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் ஃபோர்மாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அயர்லாந்து பவுலர்கள் வந்து டயர்ட் ஆகிறாங்க. என்னடா இது, இவங்க இப்படி அடிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி சரி, இது இன்னைக்கு வந்து சாதாரண ஆட்டமாக இருக்குது, ஏதோ ஸ்பெஷல் சாதம் ஆட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியே நின்று உட்காந்து எல்லோரும் வேடியை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 ஓவரை தாண்டி போயிட்டு இருக்கப்பே இது ஏதோ வேர்ல்டு ரெக்கார்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வேர்ல்டு ரெக்கார்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து 320 அப்படிங்கிறது தான் வேர்ல்டு ரெக்கார்டாக இருந்துச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை முறியடிச்சு முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 47 ஓவர் விளையாண்டுருக்காங்க. இந்த 47வது ஓவர் கடைசியில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒருத்தர் மட்டும் அவுட் ஆகிறார், ஜான் கேம்பல் மட்டும் தான் அவுட் ஆகிறாரு. அப்போ அவர் அவுட் ஆகி வெளியே போனதுக்கப்புறம் எத்தனை ரன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 365 ரன் இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 365 ரன் அடிச்சிருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு வேர்ல்டு ரெக்கார்டில் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியதில்லை. இப்போ ஃபஸ்ட் ரெக்கார்டு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெஸ்ட் இண்டீஸ் அடுத்து வேர்ல்டு கப்பு வர போகிறாங்க. வேர்ல்டு கப் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான அடியெல்லாம் அடிக்க போகிறாங்க, அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து இப்போ ஐபிஎல் கூட விளாண்டுருக்காங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மரண அடி தான் அடிப்பாங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு அடியை தான் ஜான் கேம்பல், சாய் கோப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பேரையும் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்திருக்காங்க, அடிச்சு பின்னிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே போர் அடிச்சு போயிருக்கோம் நம்ம அயர்லாந்து ரசிகர்களுக்கு. என்னடா இது, 47 ஓவர் வரைக்கும் விளையாட விட்டுருக்காங்க, ஒரு விக்கெட் கூட எடுக்கலையே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மனசுக்குள்ள என்ன தோணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் எடுத்தா என்ன, எடுக்காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் தோணிருக்கு. நம்ம கவுண்டமணி சார் கூட ஒரு படத்தை சொல்லியிருப்பார்ல, நீ வயசுக்கு வந்தா என்ன, வரலாற்று என்ன அப்படிங்கிற மாதிரி, இனிமேல் எதுக்கு அவங்க விக்கெட் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தோணிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 381 ரன் இலக்கோட அவங்க கொடுத்துருக்காங்க. இதை இந்த இலக்கை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரத்தி அடிச்சிருக்காங்க. 181 ரன்லே அயர்லாந்து வந்து தோல்வி விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. இப்போ இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் வந்து பயங்கரமாக அடிக்கக்கூடிய வீரர்கள் அப்படிங்கிற நல்லாவே தெரியும். வேர்ல்டு கப்பு வந்தாங்கன்னா என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா, நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.